இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே என்ன டைப் ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க, இப்போ ஒரு ஸ்பின் பிச்சுனா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம டீமு, ஸோ நம்மளோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தனே தீக்ஷனா மோயின்லி ரெண்டு பேருமே பயங்கரமான பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான். ஒரு பாப் டைமராக இருந்தாலும் ஓரளவுக்கு மாசாக கொடுப்பாங்க. ஒரு ஸ்பின் பிச்சுன்னு எடுத்தால் நம்மளை அடிச்சுக்கிற எந்த டீம்னாலையும் முடியாது, அது மாதிரி இருக்குது நம்ம டீமு. ஸோ மிஸ்டி ஸ்பின்னர் ஆப்ஷனு நம்ம தீக்ஷனா, இங்கே ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனு மோயின் அலி இருக்கார். அடுத்தது வந்து லெக் ஸ்பின்னர்ஸில் பார்ப்போம். லெக் ஸ்பின்னர் ஜடேஜா ஒரு மெயின் ஸ்பின்னர், எப்பயுமே ஒரு க்ரியூஷியலான ரோலில் எப்பயுமே 4 ஓவர் போட்டுருவார் எல்லா மேட்சஸும். இருந்தாலும் ரஜித் ரவீந்திரா இருக்கார், அவரும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான். அடுத்தது இவரும் இவங்க ரெண்டு பேரை விட்டிங்கன்னா சாண்டனர் இருக்கார். சாண்டனர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜடேஜாவோட பேக்கப் தான் சொல்ல முடியும். ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர் தான், நம்ம வந்து ஒரு பயங்கரமான டேலண்டட் பிளேயர் தான், ஆனால் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ரீசன்ட் ஜடேஜா ஸ்குவா இருக்கிறனால அதிகமாக நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு போக வாய்ப்பு இல்லை. ஸோ இவரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் இவருக்கு சான்ஸ் லெஸ்ஸாக தான் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த மேட்ச் இல்லை ஜடேஜா இன்ஜுரி அது மாதிரி இருந்தால் தான் சான்ஸ் கிடைக்கிருக்கு, இல்லைனா ரச்சின் ரவீந்திரா அந்த பிளேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். மேக்ஸிமம் சாண்டனர் பொறுத்த வரைக்கும் பயங்கர குவாலிட்டியான பிளேயர், ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அடுத்தது வந்து யங்ஸ்டர்ஸ் பார்ப்போம். யங்ஸ்டர்ஸில் சைனா மேன் போடுற பிரசாந்த் சோலக்கி இருக்கார், அதுக்கப்புறம் லெக் ஸ்பின் போடுற நிஷாந்த் சிண்டு இருக்கார். ஸோ சைனா மேன் பயங்கரம், இது குல்தீப் யாதவ் போடுற மாதிரிலாம் வேறு எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸும் அதிகமாகலாம் இருக்க மாட்டாங்க சைனா மேன் மாதிரி பவுலர்ஸ். ஸோ நம்ம டீம் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளாண்டுருக்காரு தான் நினைக்கிறேன். நம்ம சிஎஸ்கே கூட ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இவரையும் ட்ரை பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம டீமை பார்த்தா, ஏன்னா ஒரு ஸ்பின்னிங் பயங்கர ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டு ஒரு ஹையஸ்ட் டோட்டல் நம்ம சேக் பவர்க்கில் அடிச்சு வச்சுருக்கோன்னா நம்ம ஒரு இம்பாக்ட் பிளேயராக இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ யாருக்கும் தெரியாது டெபியூ செய்யறதுனால டக்குன்னு அவுட் ஆக சான்ஸுகள் அதிகம், அதுவும் இல்லாமல் சைனா மென் வேரியேஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் மேலும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் மற்றும் சிஎஸ்கே பற்றி பிளேயர்ஸை பற்றி சொல்லணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். மிச்சப்படி தான், பை கைஸ்.